வெல்கம் டு தமிழ் சினிவுட். த ஃபேமிலி மேன் டூ வெப்சீரிஸ் இன்னைக்கு நேரடியாக அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆக போகுது. 8 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி மேன் டூ வெப்சீரிஸ் சமந்தா, பிரியா, மணி மற்றும் மனோஜ் பாஜ்வா எல்லாம் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த வெப்சீரிஸோடைய ட்ரெய்லரை பார்த்து தமிழ் மக்கள் எல்லாம் கொந்தளிச்சாங்க. இந்த வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகக்கூடாது, தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. முதலமைச்சர் கூட கோரிக்கை வச்சாங்க, அது குறித்து மத்திய அரசு கண்டுக்கவே இல்லை. இந்த வேளையில் இன்றைக்கு 8 மணிக்கு அமேசான் ப்ரைமில் இந்த வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஹாலிவுட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம்னா ஜோக்கர். ஸோ அந்த திரைப்படத்துடைய பார்ட் டூ ஒர்க் தற்போது நடந்துகிட்ருக்கதா சொல்லியிருக்காங்க. ஜோக்கர் திரைப்படத்துடைய பார்ட் டூ ஒர்க்கை டெட் பிலிப்ஸ் அப்படிங்கிற இயக்குனர் இந்த படத்துடைய கதையை எழுதிட்டுருக்கதா சொல்கிறாங்க. 2023 இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஏற்கனவே இந்த படத்துடைய ஹீரோ ஜோக்கர் திரைப்படத்தை விட பார்ட் டூ கதை வேறு லெவலில் இருந்தால் தான் நான் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கான கதை களத்தில் தற்போது படக்குழு இறங்கியிருக்காங்க. அட்லீ அவர்கள் அடுத்தபடியே ஷாருக்கான வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதற்கான பணியில் தற்போது அட்லீ அவர்கள் இறங்கியிருக்காரு. ஸோ அட்லீ அவர்கள் தற்போது மும்பையில் ஒரு பெரிய ஹோட்டலில் இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காராம். ஸோ லாக்டவுன் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் உருவாக போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த படம் பேன் இந்தியா மூவியாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வேளையில் அட்லீ அவர்கள் வந்து தமிழில் ஒர்க் பண்ண மாதிரி இந்த ஷாருக்கான் படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல, அதாவது ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் அட்லீ அவர்கள் பாணியை அதிக பொருள் செலவில் படம் இறக்கிறது தான் இந்த ஷாருக்கான் படம். அந்தளவுக்கு அதிக பொருள் செலவில் எடுக்கப்படுறத ஷாருக்கான் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னா, அதனால அட்லீ அவர்கள் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்காராம். இருந்தாலும் இந்த படத்தை பண்ணி கொடுத்துட்டு வந்துட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் அட்லீ அவர்கள் இந்த படத்திற்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாநாடு திரைப்படத்துடைய முதல் சிங்கிள் அப்டேட் யுவன் சங்கர் ராஜாவே வெளியிட்டிருக்காரு. மாநாடு திரைப்படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு, எஜே, சூர்யா, கல்யாணி, பிரியதர்ஷன், பிரேம்ஜி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ரம்ஜான் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. வெங்கட் பிரபு அவர்களுடைய தாயார் இருந்து போனதுனால தள்ளி போயிருக்கு. இந்த வேளையில் இன்றைக்கி யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மாநாடு திரைப்படத்துடைய முதல் சிங்கிள் கூடிய சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஸோ அது தற்போது இணையத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. ரஜினி அவர்கள் மீண்டும் கார்த்திக் சுப்ராஜ் கூட அவருடைய அடுத்த படம் பண்ண போகிறதா ஒரு அதிகாரப்பூர்வ தகவலே வெளியே இருக்குது. ரஜினி அவர்கள் அன்னத்து திரைப்படம் ஷூட்டிங்க்கு பிறகு அமெரிக்கா போய் அவருடைய உடல் செக்கப்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மீண்டும் அவருடைய படத்தில் ஒர்க் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாச்சு. இந்த வேளையில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ரஜினியை சந்தித்து ஒரு ஒன்லைன் சொல்லி அதை வந்து கதையாக ஆக்கிட்டு வாங்க, ஸோ நல்லா இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ரஜினிகாந்த் இருக்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ தற்போது இந்த லாக்டவுனில் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அந்த கதையை பெரிய கதையாக மாற்றிருக்காராம். ஸோ கூடிய சீக்கிரமாக ரஜினிகிட்ட சொல்ல போகிறாரு. மேலும் தற்போது கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சியான் 60 திரைப்படத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொரோனா 2வது அலை காரணமாக அந்த படம் தள்ளி வச்சுருக்காங்க ஷூட்டிங்கை. ஸோ அந்த படத்தோடைய ஒரு 50-60% படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு. மேலும் ரஜினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா போயிட்டு வரதுக்கும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கொரோனா 2வது அலைக்கு பிறகு சியான் படத்தை முடிக்கிறதுக்கும் சேம் டேட் ஆயிரும். ஸோ அதனால் ரஜினியுடைய அடுத்த திரைப்படத்தை கார்த்திக் சுப்ராஜ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், ரஜினி கார்த்திக் சுப்ராஜ் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சேர போகிறாங்களா, இல்லை ரஜினி வேறு யாருக்கு கூடயாச்சும் படம் பண்ண போகிறாரா அப்படின்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சினிமா அப்படின்னு தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.